அண்மை செய்தி, கள்ளச்சாராய பலி எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4 இருந்தது. தற்போது ஒருவர் உயிரிழந்துள்ளதால் எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளது. விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 70 மூதாட்டி மலர்விழி உயிரிழந்துள்ளார். இதனால் பலி எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளது. நாற்பதுக்கும் மேற்பட்டோர் பல்வேறு மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். கள்ளச்சாராய பலி எண்ணிக்கை தற்போது 5 உயர்ந்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பரணிராஜ். பரணிராஜ், தற்போது மூதாட்டி ஒருவர் உயிரிழந்துள்ளதால எண்ணிக்கை 5 உயர்ந்திருக்கும் தகவல் வந்திருக்கு. அது பத்தின கூடுதல் விவரங்கள் என்ன? விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள எக்கியார் குப்பம் கிராமத்தில் நேற்று இரவு கள்ளச்சாராயம் குடித்த 40 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவே 3 உயிரிழந்த நிலையில் இன்று மாலை முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ராஜமூர்த்தி என்ற முதியவர் இருந்திருந்தார். இந்நிலையில் தற்போது நேரத்துக்கு மூதாட்டி 70 மூதாட்டி மலர்விழி என்பவர் தற்போது உயிரிழந்திருக்கிறார். இதன் காரணமாக கள்ளச்சாராயம் குடித்த சம்பவத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 5 உயர்ந்திருக்கிறது. இது தவிர விழுப்புரம், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் உள்ள மருத்துவமனைகளில் 40 மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் பலரின் நிலைமை கவலைக்கிடமான நிலையில் இருப்பதால் பலியானோரின் எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பரணிராஜ்.